குரு கணபதி சேனல் நேயர்களுக்கு எங்களுடைய அன்பு வணக்கங்கள். கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில திருவல்லிக்கேணி யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம நிறைய இந்த வருட பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவரை முதல்ல நம்ம நிகழ்ச்சியில வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. நாராயண். குரு கணபதி சேனல் நிறைய ஆன்மீக விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கா. அந்த வரிசையில நட்சத்திரம் எப்படி இருக்கு, நமக்கு நல்ல பலன்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ராசி பலன் சொல்ல வந்திருக்கோம். தொடர்ந்து குரு கணபதி சேனல் பாருங்க, ராசி பலனாலும் நல்லது அடையுங்க. ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அஸ்மத் குருபியோ நமக விகணத மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். சுவாமி, கடகராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் என்ன? புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம், பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், இதில் பிறந்து வாழலாம் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு பிரயாணங்களில் அதிக நாட்டம் இருக்கும், பெண்களுக்கு வசீகரமாக பேசுகிற சக்தி இருக்கும், பொதுவாக நிதானமாக காரியத்தை சாதிப்பீங்க, கனவுகள் அதிகம் இருக்கும். அதேமாரி நண்பர்களோட உறவினரோட நிறைய விருந்தில் கலந்துக்கணும், எல்லாரோடையும் பேசி மகிழணுன்ற எண்ணம் இருக்கும், நல்ல சிந்தனாவாதியாக இருப்பீங்க, பெண் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு இருக்கும். இப்போ இந்த வருஷம் வந்து குலதெய்வ அருள் கிடைக்க ஏற்ற வருஷம் சொல்லலாம். நீண்ட காலமாக ஆசைப்பட்டிருப்பீங்க ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு, பணம் இருக்கும் ஆனால் நேரம் இல்லாமல் இருந்திருக்கும். இது மாதிரி தள்ளி போனவர்கள்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கா இல்லை அங்காளி பங்காளியோடு சேர்ந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. அப்புறம் ஒரு கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த டொனேஷன் கொடுக்க முடியும். நீண்ட காலமாக பேரன் இல்லை பேத்தி இல்லை கல்யாணம் ஆகிட்டு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலாம் நினச்சிருப்பீங்க, பேரம்பேத்தியை பார்க்குறதுக்கு வயசானவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதேமாரி கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பா வேலை காரணமாகவோ உத்தியோக காரணமாகவோ இல்லை குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களாலேயும் பிரிஞ்சிருப்பா, அவள் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு வரும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் வச்சுக்கணும். பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நீங்கள் தைரியமாக இருந்தாலும் சனியோட சஞ்சாரம் அனுகூலம் இல்லை, அதனால் நீங்கள் செயல்பாட்டில் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சுவாமி, பெண்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு? பொதுவாக நடுத்தர வயது பெண்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும், கொஞ்சம் கொழுப்பு சம்பந்தமான பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. குருவோட சஞ்சாரம் நல்லா இருந்தால் கூட உடல் எடை கூடும் சொல்லலாம். கல்யாணம் தடைப்பட்டவர்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும். போன வருஷம் கல்யாணம் பேசியிருப்பீங்க, ஏதோ திடீர்னு ஒரு ஜோசியர் வந்து பொருத்தம் இருக்குன்னு சொல்லியிருப்பார், இன்னொரு ஜோதிடர் சிவா தோஷம்னு சொல்லியிருப்பார், இன்னொரு ஜோதிடர் வந்து பொருத்தம் இருக்குது பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ணலான்னு இருப்பார். இந்த மாதிரி சிறு சிறு குழப்பத்தால் கல்யாணம் பிரேக் ஆகிருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திடீர்னு பெரியோர்கள்லாம் முடிவு பண்ணிவிடுவா, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிடலாம், குலதெய்வத்தோட அருள் கிடச்சிருத்துன்னு. அதனால் தடைப்பட்ட கல்யாணம் கைகூடி வர்றதுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உயர் பதவிக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தகுதி இருக்கும் திறமை இருக்கும் முயற்சி இருக்கும், கடுமையாக உழைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு உழைப்பு கேட்ட உங்களுக்கு அந்த பதவி தேடி வராது. அப்போ அந்த உழைப்புக்கேற்ற பதவி தேடி வராதுவா, இப்போ அந்த உழைப்புக்கேற்ற பதவியை அடைய முடியும். இந்த சுபக்கிருது வருஷம் சுபமாகவே இருக்கும், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சுவாமி, உத்தியோகஸ்தர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு? உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவா, வழக்கறிஞர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவா, பத்திரிகை ஆஃபீஸில் வேலை செய்கிறவா, இவாளுக்கெல்லாம் கடந்த காலத்தில் நல்ல முயற்சி எடுத்திருப்பீங்க, ரொம்ப எஃபெக்ட் கொடுத்து பாடுபட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஏற்ற பதவி வராமல் போயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வருமானங்கள் வந்து தடைப்பட்டிருக்கும். இப்போ இந்த சுபகிருத வருஷத்தில் குரு பகவான் அருளால் இந்த தடைகள்லாம் விலகும். எழுத்து துறையில் இருக்கவா முதன்மை எழுத்தாளராக வருவீங்க, வழக்கறிஞர்கிட்ட ஜூனியராக இருக்கிறவா நல்ல புகழ் அடைவீங்க. அதே மாதிரி ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவாளுக்கு இப்போ ஏதாவது சிஏ படிச்சுட்டு இருப்பீங்க, அவர்கிட்ட உத்தியோகம் பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா உங்களோட படிப்பு முடிஞ்சு பட்டம் கையில் வந்து நீங்களே ஒரு ஆடிட்டராக தனியாக வரத்துக்கு வாய்ப்பு வரலாம். அதை உத்தியோகத்தில் இருந்தவர்கள் முதன்மையாக வரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும்னு சொல்கிறோம்.
சுவாமி, தொழிலாளர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு? தொழிலாளர் பொறுத்த வரைக்கும் நிலுவையில் இருந்த தொகை தேடி வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டி செய்திருப்பீங்க, அதிக நேரம் வேலை செஞ்சுருப்பீங்க, அது ஒரு 2-3 மாதமாக உங்களுக்கு கணக்கு போட்டு அப்படியே வச்சுருப்பா, கொடுக்கவே மாட்டா, அலைஞ்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா எல்லாம் சேர்த்து போனஸ் மாதிரி உங்கள் கையில் வந்துடும். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் கடுமையாக உழைச்சின்னு இருப்பீங்க, அந்த கடுமையான உழைப்புகள் மாறி தொழிலாளிகள் முதலாளியாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து மேனேஜராக இருந்திருப்பீங்க, சர்வராக இருந்திருப்பீங்க, திடீர்னு பார்த்தா நீங்களே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வைப்பீங்க, எதிர்பாராமல் ஒரு ஹோட்டல் நடத்துவீங்க. அப்புறம் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷீட்டில் வேலை செஞ்சுட்டுருப்பீங்க, கடினமான வேலையாக இருந்திருக்கும். அந்த முயற்சிகள் உங்களோட உழைப்பு ஒரு 10 வருஷமாக வேலை செய்திருப்பீங்க. 10 வருஷமாக நம்ம ஒரு மெக்கானிக் ஷீட்டில் மெக்கானிக்காக இருக்குமேனு வருத்தப்பட்டிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஷெட்டு காலியாக வரும். உங்களே வந்து நீங்களே ஒரு முதலாளியாக மாறுறதுக்கான வாய்ப்பு தேடி வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சக தொழிலாளி கை கொடுப்பான். அது பணத்தட்டுப்பாடாக இருக்கலாம், மன வருத்தமாக இருக்கலாம், சமயத்தில் வந்து கை கொடுத்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவான். அதே மாதிரி முதலாளிகள் உங்களை நிறைய ஆதரிக்க வாய்ப்பு வரும். உங்களோட கடினமான உழைப்பாக புரிஞ்சுப்பான். ராத்திரியும் பகலும் உழைப்பீங்க, உங்களுக்கு 8 மணிக்கு முடிய வேண்டிய வேலைக்கு 10 மணி வரைக்கும் உழைப்பீங்க. ஆனால் அதுக்கு பேர் இல்லையன்னு நினச்சிருப்பீங்க, புகழ் கிடைக்கலன்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ அந்த பேரும் புகழும் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சுவாமி, வியாபாரிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது? இப்போ வியாபாரிகளுக்கு நல்லதும் தொல்லையும் கலந்து நடக்கும். இரவும் பகலும் வரா மாதிரி இந்த வருஷம் சுபகிருத வருஷத்தில் நல்லதும் தொல்லையும் கலந்து வரும். வியாபாரம் விருத்தியும் அடையும். ஒரு பக்கம் பார்த்தா கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த மாதம் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சுருந்தேன், மாதம் 50,000 ரூபா தான் சேல்னுங்க. இந்த சுபகிருத வருஷத்தில் பார்த்தா 2 லட்சம் சேல்னு சொல்லுவீங்க. ஆனால் அதில் பார்த்தா 1 லட்சம் ரூபா வெளியில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கடனாகவே நிற்கும். பேப்பரில் இருக்கும், 2 லட்சம் ரூபா வியாபாரத்தில், 1 லட்சம் ரூபா பேப்பரில் இருக்கும், 1 லட்சம் ரூபா ரோலிங்கில் இருக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்தா கடந்த வருஷத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி லாபம் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் முதலீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பேங்க்கில் போய் உட்காந்து அக்கௌண்ட்டில் பணம் கட்ட போவீங்க, மேனேஜரே கூப்பிட்டு ஓடி வாங்கிக்கோங்கன்னு வர், ஒரு 5 லட்சம் ரூபா ஓடித்தரம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பார். அப்போ நம்ம கேட்காமலே கடன் உதவி தேடி வரும். ஸோ அது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். ஆனால் லாபம் கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் லாபத்தை கையில் எடுக்க கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா பேப்பரில் இருக்கிற பணம், பேப்பரில் இருக்கிற நிலுவைத் தொகை கையில் லிக்விட் கேஷாக மாறணும் இல்லையா? ஏன்னா வியாபாரம் செய்கிறவாளுக்கு லிக்விட் கேஷ் அவசியம். அது பேப்பரில் இருந்தால் என்ன பண்ண முடியும்? பஞ்சாங்கத்தில் தண்ணீர்னு போட்டிருக்கு, மழைன்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த பஞ்சாங்கத்தினால முறுக்குனா தண்ணி வருமா? வராது. பேப்பரில் வந்து அக்கௌண்ட்டில் 2 லட்சம் வரணும், 3 லட்சம் வரணும், எழுத்தில் இருந்ததுன்னா நாளைக்கு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், பணம் எங்கேருந்து போகிறது? அப்போ வழக்கமான தொகை தான் கையில் இருக்கும். ஆனால் வெளியில் வந்து வியாபாரம்னு பார்க்கும்போது 2 மடங்காகும். அதனால் அது ஏற்ற இறக்கம்னு சொன்ன காரணம் அதுதான். கடந்த காலத்தில் ஏதாவது நட்டப்பட்டிருந்தால் அது லாபமாக மாறிடும். ஏதாவது ஒன்று நட்டப்பட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் அது லாபமாக மாறும். உதாரணம், 5 லட்சம் ரூபா சீட்டு போட்டிருப்பீங்க, சீட்டு பணம் வந்திருக்காது, ரொம்ப நாள் சீட்டு ஒரு 6 மாதமாக இழுத்தடிச்சிருப்பா, இப்போ போய் கேட்டவுடனே 5 லட்சத்தில் 1-2 லட்சம் வசூலாகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு நல்ல வாய்ப்பாக சொல்லலாம். அப்புறம் வியாபார ஸ்தலத்தை விருத்தி பண்ணுவீங்க. 1000 சதுரடியில் வியாபாரம் பண்ணிட்டுருப்பீங்க, அந்த வீட்டுக்காரே சொல்வார் பக்கத்தில் 500 சதுரடி இருக்குது, சேர்த்து கட்டி கொண்டுவார். ஸோ அது உங்களுக்கு ஒரு லாபகரமாக ஆகிப்படும். ஆனால் அது முதலீடு தானே, திருப்பி அதுக்கு ஒரு அட்வான்ஸு, அதுக்கு ஒரு டெக்கரேஷன், அதுக்கு இன்னும் 2 ஆள் போகிறது, இதெல்லாம் முதலீடு தான். அப்போ உங்களுக்கு எதிர்பாராமல் வந்த பணம்லாம் முதலீடாக மாறிடும். ஸோ லிக்விட் கேஷ் இருக்காது. அதனால் லாபம் வழக்கம் போல் கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட இப்போ நீங்கள் விதைச்சிருக்கீங்க, எதிர்காலத்தில் நல்ல அறுவடை வந்து கட்டாயம் உண்டுன்னு சொல்லலாம். ஒரு செழிப்பு வரத்துக்கு உங்களுக்கு ஒரு எதிர்காலம் காத்திருந்துருக்கு. சுவாமி, கலைஞர்களுக்கு இந்த வருஷ பலன் எப்படி இருக்கு? இந்த கடகராசியில் பிறந்த கலைஞர்கள் ஒரு சிறப்பான பாதையை கண்டுபிடிச்சி தேர்வு பண்ணி போயிடுவீங்க. உதாரணம், இப்போ ஒரு காமெடி ஆக்டராக சைடில் வந்து நேர்ப்பீங்க, திடீர்னு பார்த்தா நீங்கள் ஹீரோயின் ஆகிடுவீங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஓவியராக இருந்து ஜாயிண்டாக இருந்து கூட்டாக இருந்து ஓவியம் வரைஞ்சிட்டு இருப்பீங்க, இல்லை ஆர்ட் டைரக்டராக இருப்பீங்க, இல்லை விளம்பர படங்கள்லாம் நீங்கள் தயார் பண்ணுவீங்க. திடீர்னு பார்த்தா நீங்களே சொந்தமாக அதை தயார் பண்ணுற வாய்ப்பு தேடி வரும். அதே மாதிரி நாட்டியம் கற்றுண்டு உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலாம் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா நீங்களே ஒரு நாட்டிய பள்ளி ஆரம்பிச்சுடுவீங்க. பாட்டு பாடுறவங்க, பேச்சாளர், நகைச்சுவை பட்டிமன்றம் நடத்துகிறவாளுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து அழைப்பு தேடி வரலாம். இப்போ நம்ம ஊரில் ஒரு நீங்கள் மேடையில் ஏறி பாட்டு பாடுறீங்கன்னா ஒரு 10,000 ரூபா கொடுக்குறான்னா, இப்போ துபாயிலேருந்து வருது, இல்லை அபுதாபிலேருந்து வருது, அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், சிங்கப்பூர்லேருந்து வருதுன்னா 1 லட்சம் ரூபா கொடுப்பா இல்லையா? அப்போ 10 மடங்கு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. செலவும் அதிகமாகும், ஆனால் அதே நேரத்தில் வருமானமும் அதிகமாக வரும். அப்போ வருமானம் அதிகமாகிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாகனம் இருக்கணும்,
ஒரு நல்ல ஒரு வீடு இருக்கணும் இல்லையா, உங்களோட எண்ணம் வந்து நிறைவேறும். சில பேர் சொந்த வீடு வாங்குவீங்க, சில பேர் டூ வீலர் தான் இது வரைக்கும் வச்சுருக்கீங்கன்னா கார் வாங்குவீங்க. ஸோ முதலீடுகள் வந்து நல்ல முறையில் இருக்கும். இன்னொரு விசேஷம் என்னென்னா, பிரயாணத்தால் மன மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்துக்கு இது வரைக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல லக்ஸரி பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுவாமி, அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்குது? பொதுவாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்களில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். இந்த கடகராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் முக்கியமான முடிவு எடுக்க வாய்ப்பு வரும். சில பேர் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி மாறி இருப்பீங்க, தாய் கழகத்திலேருந்து அழைப்பு வரும், பெரிய பொறுப்பு தரேன்னு சொல்வா, உங்களால் போகிறதா வேண்டாமான்னு தெரியாமல் தடுமாற்றம் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தீங்களோ அந்த கட்சியிலேருந்து அழைப்பு வரும். இன்னொரு இது பார்த்திங்கன்னா, உங்கள் நெருங்கிய உறவினர் அரசியல் பிரவேசம் பண்ணுறேன்னு வர, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவாக இருக்கும். உங்கள் மனைவிக்கு அண்ணாவே வச்சுக்கோங்க, மனைவிக்கு தம்பியே வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ளிகேஷனோடு வந்து நானும் அரசியலுக்கு வரேன்றார், அவரை கொண்டு சேர்த்தா நமக்கு தர்ம சங்கடம் ஆகுமா இல்லை செழிப்பு வருமா செழிப்பு வருமானு தெரியாமல் ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு வரும். ஏன்னா ஒரு நாலு பேர் அரசியலில் உங்களோட வந்திருக்கும் போது பக்க பலமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் தொல்லையும் இருக்கும். அதனால் நல்லதும் தொல்லையும் கலந்து தேடி வரும். அதனால் முடிவு எடுக்கிறத கொஞ்சம் நிதானமாக எடுக்கிறது அவசியம். அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு தலைமை தாங்குவீங்க, அதனால் மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு வரும். உதாரணம், ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கொடுக்கறது, மக்களுக்கு தேவையான ஒரு நல திட்டத்தை பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால், ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஒரு செழிப்பான காலம். சுவாமி, பங்கு சந்தையை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்குது? பங்கு சந்தையை சேர்ந்தவளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக சொல்லலாம். சில பேர் வந்து புதுசாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு வரும். இப்போ நீங்கள் ஒரு வங்கியில் கணக்கு வச்சுருப்பீங்க, திடீர்னு அந்த வங்கி வந்து நீங்கள் நீண்ட நாள் கஸ்டமராக இருக்கிறதால உங்களுக்கு வந்து பங்கு வந்து அலாட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும், வாங்கிக்கங்கன்னு சொல்லுவான். இந்த மாதிரி சில நிறுவனங்கள்லேருந்து பங்கு தேடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை நீங்கள் வேலை செய்கிற நிறுவனமே பங்கு வெளியிடுவா, அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாள். அப்போ நீங்கள் முதல் முறையாக பங்கு சந்தையில் இறங்குவீங்க. ஆனால் தைரியமாக இறங்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த பங்கு வந்து குறைந்தபட்ச உங்களுக்கு விலையில் தான் கிடைக்கும். இப்போ 10 ரூபாயில் கொடுக்குறேன்னுவா, கட்டாயம் அதை நீங்கள் வெளியில் வைத்தால் 100 ரூபா கிடைக்கும். அது மாதிரி உறுதியான ஒரு தன்மையுடைய லாபம் நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு தான் உங்களுக்கு வரும். அதனால் புதுசாக இறங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி உறுதியான ஒரு நிலைப்பாட்டுள்ள பங்கு கிடைச்சா தாராளமாக ஏற்றுக்கலாம். அதே நேரத்தில் நீண்ட காலமாக விற்காமல் வச்சுருப்பீங்க, அந்த பங்கை விற்றுட்டு நம்ம ஒரு வீடு வாங்கலாம் இல்லை வேறு ஏதாவது பொருள் வாங்கலாம்னு வச்சுருப்பீங்க, அது விற்காமல் இருந்திருக்கும் இல்லை விற்க முடியாமல் இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதனோட விலையில் எந்த நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் இந்த சுபகிருத வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அந்த பங்கு சந்தையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பழைய பங்குகளை லாபகரமாக விற்று நீங்கள் ஆதாயம் அடைய வாய்ப்பு உண்டு. சுவாமி, மாணவ மாணவிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது? உங்களோட முயற்சி எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்த போட்டி தேர்வு எல்லாத்துலேயும் வெற்றி பெறேன் அப்படின்றதுனால ஜெயிச்சுடுறோன்றதுனால அலட்சியத்தை காட்டாதீங்க. சிலர் வந்து கலைத்துறையில் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது, ஸ்போர்ட்ஸில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸ்னால் சில பேர் திடீர்னு பார்த்தா கிரிக்கெட்டில் ஈடுபட்டு பேர் வாங்குவீங்க, சில பேர் வந்து வீர விளையாட்டுகளில் ஈடுபடுவீங்க. வீர விளையாட்டுனா சிலம்புன்னு சொல்லலாம், குத்து சண்டைன்னு சொல்லலாம், கபடி போட்டி மாதிரி வீர விளையாட்டில் ஈடுபடுவீங்க. அதனால் உங்களுக்கு தாராளமாக ஈடுபடுங்க. ஏன்னா அது உங்களோட கல்வி வளர்ச்சிக்கும் எதிர்கால திட்டத்துக்கும் நல்ல பலன் தரும். அதனால் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஈடுபடணும்னு நினைக்கிறவா தாராளமாக ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுங்க. ஆனால் அதனால் கல்வியோட வளர்ச்சி உங்களுக்கு எந்த விதத்துலையும் கெடாது. அதே நேரத்தில் போட்டித் தேர்வில் சுலபமாக ஜெயிக்கிறன்றதுனால அலட்சியம் கட்டாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கவா செகண்ட் ரேங்க் போயிடுவீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் தயங்கிட்டீங்கன்னா பின்னால் இருக்கவா முன்னால் வந்துடுவா. அதனால் நாம் நல்லா படிச்சுட்டோம் போட்டித் தேர்வில் ஜெயிச்சுட்டே வரணும்னு அலட்சியம் இல்லாமல் படிங்க. கொஞ்சம் இரவு கண்மூழ்ச்சி படிக்கிறது மட்டும் தவிர்த்துருங்க. இரவு கண்மூழ்ச்சி படிக்கிறத மட்டும் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். வெளிநாட்டு பயணம் கைகூடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சுவாமி, இப்போ கடகராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ கடகராசியில் பிறந்தவர்கள் முதல்ல விருட்ச பரிகாரம் என்னன்றதை சொல்லிடுறோம். இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் வந்து அரச மர கண்ணு வாங்கி நடலாம். அரச மரம், பகவான் வந்து கீதையில் என்ன சொல்கிறார்னா, மந்திரங்களில் காயத்ரி, விரதங்களில் ஏகாதசி, ரிஷிகளில் நாரதர், மரங்களில் அரச மரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த அரச மரம்ன்றது ரொம்ப தெய்வீகமான மரம், கேள்விப்பட்டிருப்பேன் கிராமங்களில் கூட சொல்வாள். அரச மரத்தை சுற்றி வந்தால் அடி வெழுத்த தொட்டு பார்த்தான்லாம் பழமொழி சொல்வாள்.
இந்த அரச மரத்தை வந்து சூரிய உதயத்துக்கு முன்னே சுற்றுறது தான் பெரும்பாலும் ரொம்ப நல்லது. சூரிய உதயத்துக்கு அப்புறம் சுற்றுறத விட சூரிய மரத்துக்கு முன்னே சுற்றுறது விசேஷம். இது ராஜ விருட்சம்னு சொல்வா. இந்த அரச மரத்தை வாங்கி மரக்கண்ணை வாங்கி சூரிய உதயமாய் மறையிறதுக்குள்ளே நடணும். அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னால் இல்லை அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச பிறகு நடலாம். இந்த மரத்தை நடுறதுக்கு முன்னால் ராத்திரி 9 படி நெல்லை ஊற வச்சுடுங்க. அந்த ஜலத்தை வந்து அரச மரத்துக்கு கொடுங்க. நெல்லை வந்து பறவைகளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இந்த வருஷம் திங்கக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். ஒரு மனையில் குத்தவிளக்கு ஏற்றி வச்சு கோலம் போட்டு அரிசி மாவில் கோலம் போட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். நெய் தீபம் ஏற்றலாம், இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். தீபத்தையே நம்ம லக்ஷ்மியாக வழிபாடு பண்ணுற வழக்கம் உண்டு. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். இது வேணும்னா அஷ்டோத்திர புஸ்தகம் கடையில் கிடைக்கும். பிரகிருத்தி என்னமாக விகிருத்தி என்னமா வித்யாயன்மா சர்வபுதேத பிரதாயன்மா சிரத்தாயனமான்னு சொல்லி பண்ணலாம். இல்லைனா போற்றி சொல்லியும் பண்ணலாம். ஓம் பிரகிருத்தியே நமக அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை தமிழில் இருக்க அஷ்டோத்திர புஸ்தகம் இருக்குது, அதை வாங்கி படிக்கலாம். கல்கண்டு நைவேத்தியம் பண்ணலாம். இது தொடர்ந்து செய்தால் மகாலட்சுமி அருளால் பொருளாதாரம் நல்ல முறையில் விருத்தி அடையும். சுவாமி வந்து கடகராசிக்காரர்களுக்கான ஆண் பலன் மற்றும் எல்லா தொழிலை சேர்ந்தவர்களுக்கான பலன்களை ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னார். நன்றி சுவாமி. வாழ்க வையகம், வளர்க பாரதம்.